கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சியின் செயல்பாடு மிகவும் மோசமாக உள்ளது. வரி வசூலை மட்டும் கராராக கேட்டு வாங்கும் நிர்வாகம் தங்கள் பகுதி குறைகளை கண்டுகொள்ளவில்லை என வழக்கறிஞர் ஒருவர் தனது வீட்டில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் பைப்பு அடைப்பை மாநகராட்சி நிர்வாகம் சரி செய்து தராத ஆத்திரத்தில் தனது சொந்த செலவில் சரி செய்யும் பணியில் ஈடுபட்ட போது வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். தற்போது அவ்வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட 24வது வார்டு நாகராஜர் ஆலயம் அருகே வழக்கறிஞர் ஒருவரின் வீடு உள்ளது. இந்நிலையில் நாகர்கோவில் மாநகராட்சி நிர்வாகம் வீட்டின் ஓடையை பாதாள சாக்கடை திட்டத்துடன் இணைப்பதற்காக வீட்டிற்கு வீடு பணம் பறித்து சென்றுள்ளனர். ஆனால் வீட்டு கழிவுநீர் ஓடையை பாதாள சாக்கடையுடன் இணைக்காமல் அந்த பாதையை கான்கிரீட் போட்டு மூடிவிட்டனர். இதனால் சுமார் 3 மாதமாக கழிவுநீர் போகாமல் வீட்டிற்குள் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசி வருவதாகவும் இது குறித்து அந்த வழக்கறிஞர் ஹரி அப்பகுதி மாமன்ற உறுப்பினரிடமும் மாநகராட்சி நிர்வாகத்தினருக்கும் புகார் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததை தொடர்ந்து இன்று நீதிமன்ற விடுமுறையை பயன்படுத்தி வழக்கறிஞர் தனது சொந்த செலவில் அடைப்பு ஏற்பட்ட ஓடையை தோண்ட காங்கிரீட்டை உடைத்து சரி செய்யும் பணியில் ஈடுபட்டார். அப்போது வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் நாகர்கோவில் மாநகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ள வரவில்லை. ஆனால் தங்களிடம் வரி வசூல் செய்ய மட்டும் சரியாக பிரிக்க வந்து விடுவார்கள், அவர்களுக்கு வாய்க்கரிசி போட்டாச்சு என திட்டி தீர்த்து வீடியோ வெளியிட்டுள்ளார். இனிமேலாவது புத்தி வருகிறதா என பார்ப்போம் எனவும் தனது ஆதங்கத்தை தெரிவித்துள்ளார். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் மாநகராட்சி நிர்வாகம் தொடர்ச்சியாக மெத்தன போக்கில் இருப்பதை காட்டுவதாகவும் இதற்கு கருத்துக்களை நெட்டிசன்கள் தெரிவித்து வருகின்றனர். வீட்டுக்கு போகக்கூடிய ஓடை, இதை அதாவது வீட்டுக்கு போகக்கூடிய ஓடையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோத்துலேயே நிப்பாட்டிட்டு பைப் அங்கே உள்ளதை உடச்சி போட்டுட்டு இதை காங்கிரட்டை ஃபுல்லாட்டு போட்டு ஃபுல்லாக மூடிட்டான். 3 மாதமாட்டு இதை தோண்டி அதை சரி பண்ணவே இல்லை. இது சம்மந்தமாட்டு எல்லார்ட்டையும் சொன்னேன், கவுன்சிலர்கிட்ட வரைக்கும் சொன்னேன். அவள் அப்படி என்ன என்ன என்னான்னு இது வரைக்கும் சொன்னாங்களே தவிர எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இன்னைக்கு கோர்ட்டுக்கு லீவுனால இன்னும் அந்த வேலையை ஓட தோண்ட வேலையை இன்றைக்கி நாங்கள் செய்திருக்கோம். டேக்ஸ் மட்டும் நான் இவங்களுக்கு கட்டணும். நான் டேக்ஸ் கட்டலைன்னா அவங்க கொஸ்டின் கேட்பாங்க, ஆனால் அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. எல்லோரும் டேக்ஸை கட்டினா அவனை வாய்க்கரிசி போட்டுக்கிட்டு சந்தோஷமாட்டு இருப்பாங்க. இதை நான் பல தடவை சொல்லியும் இதுவரைக்கும் அவங்க ஒன்றும் சரி பண்ணலை. இப்போ பைப்பை ஏன் பைப்பு போட்டிருந்த பைப்பை காங்கிரட்டு போடுன்னு சொல்லி உடச்சிக்கிட்டு இப்போ அது பாதியில் நிற்கிது. இதை வந்து சரி பண்ண சொல்லி 3 மாதமாட்டு சொல்லியிருக்கு, இது வரைக்கும் அதை சரி பண்ணலை. இன்றைக்கி நாங்கள் தான் அதை இடித்து நான் சரி பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் காங்கிரட்டுனால் நாங்களே எங்கள் செலவில் போடணும். ஆனால் டேக்ஸ் மட்டும் அவங்க வாங்குவாங்க, கரெக்டாகிட்டு ஒரு பில் அனுப்பி விடுவாங்க டேக்ஸ் உங்களுக்கு இவ்வளோ கட்டணும்னு. ஏன்னா நான் வாய்க்கரிசி போட்டு தானே அவனை வாழணும், அந்த வாய்க்கரிசி வாங்கிறதுக்கு அவனை வருவானும். மற்றபடி இதில் எதுவும் செய்ய மாட்டான். இதுதான் நடந்துகிட்ருக்கு. பதிவை பார்த்த பிறவாது ஏதாவது ரோசம் வருதான்னு பார்ப்போம், இல்லைன்னா அதுவும் வரலன்னா அப்படி செத்து போட்டோம்.